ஹாலிவுட் தரத்தில் தெரிக்க வைக்கும் விடாமுயற்சி ட்ரைலர். அஜித்தின் விடாமுயற்சி படம் தொடங்குவதற்கு முன்பே ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிட்டு வருகிறது. அந்த வகையில் ஆரம்பத்தில் விக்னேஷ் சிவன் இந்த படத்தில் இயக்குவதாக ஒப்பந்தமான நிலையில் லைகா அவரை தூக்கிவிட்டு மகள் திருமேனியை வைத்து படத்தை தொடங்கியது. நீண்ட மாதங்களாக இந்த படத்தின் படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என ரசிகர்கள் காத்து கொண்டிருந்த நிலையில் சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டது. இந்த சூழலில் திடீரென விடாமுயற்சி படக்குழுவில் உள்ள ஒருவரின் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த படத்தில் கலை இயக்குநராக பணியாற்றி வந்த நிலன் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதை விடாமுயற்சி படக்குழு மட்டுமின்றி தமிழ் சினிமாவிலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இனி இது போன்று எந்த ஒரு உயிரும் இழக்க கூடாது என்பதற்காக அஜித் ஒரு முடிவு எடுத்து இருக்கின்றார். விடாமுயற்சி படக்குழுவில் பணியாற்றி வரும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அஜித்தின் அறிவுறுத்தலின் படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்போதுமே தன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றும் ரசிகர்கள் மீது அதீத அக்கறை கொண்டிருக்கும் அஜித் இப்போது விடாமுயற்சி படக்குழுவுக்கு இவ்வாறு செய்துள்ளது ரசிகர்களிடமிருந்து பாராட்டை பெற்றிருக்கிறது. மேலும் என்ன மனுஷன் சார் இவரு என ரசிகர்களை உச்சரி குளிரும்படி சம்பவங்களை அஜித் தொடர்ந்து செய்து வருகிறார். இதை தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் நிறைந்த த்ரில்லர் படமாக இருக்கும் என்றும் சம்ம ஸ்டைலாக இருக்கும் என்றும் தகவல் வருகின்றன. பில்லா போன்ற படம் அஜித்தை சம்ம ஸ்டைலிஷாக கெட்டப்பில் விடாமுயற்சி படத்தில் பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் அர்பைஜானில் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக முடித்துவிட்டு அடுத்து சென்னையில் படப்பிடிப்பை தொடர படக்குழு முடிவெடுத்து உள்ளது. மேலும் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் விறுவிறுப்பாக முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் விடாமுயற்சி படத்தை வெளியிடும் படக்குழு திட்டமிட்டு உள்ளது. இதையடுத்து விடாமுயற்சி படத்தை திரையில் காண அஜித் ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். ரிலீஸ் தேதியுடன் விடாமுயற்சி ட்ரீசர் அல்லது ட்ரைலர் வெளியிட இருக்கின்றார்களாம். அதற்கு முன்பே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தீபாவளி ஸ்பெஷலாக வெளியாகும் என கூறப்படுகிறது. மேலும் அஜித் முதல் முறையாக மகள் திருமேனி இயக்கத்தில் நடிப்பதால் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் இப்படத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.